சுவாமி சரணமையப்பா, எங்குருநாதனே சரணமையப்பா, எங்களெல்லாம் இருப்பவரே சரணமையப்பா, எங்களை மலைக்கிழத்த சுவாமியே சரணமையப்பா, ஓம் மரிகரசுவனான சித்தனையனையப்பா சுவாமியே சரணமையப்பா. ஐயப்பம்மார்களுக்கும் சுவாமிமார்களுக்கும் பாலகீதம் தமிழின் பார்வையாளர்களுக்கும் இனிய காலை வணக்கம். ஐயப்பனின் திருவிளையாடல்கள் என் வாழ்வில் என்ற இந்த 7வது பகுதியில் சில நிகழ்வுகளை, என் வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகளை உங்களுடன் பகிர்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயப்பன் அருளுடன் ஐயப்ப பூஜையில் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஐயப்பன் வந்து சில கோடிட்டு சில நிகழ்வுகள்லாம் காமிச்சிருவார். அது எப்படி அப்படிங்கிறீங்களா? அதை பற்றிய ஒரு ரெண்டு நிகழ்வுகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மன்னார்குடியில் 1989 ஒரு ஐயப்ப பூஜை நடத்தினாங்க. அந்த சுவாமி ரெண்டு பேருமே, அவரும் அந்த சுவாமியும் அவங்க மாளிகைப்புறம் ரெண்டு பேருமே ஐஓபியில் ஒர்க் பண்ணக்கூடிய சுவாமிகள். அதனால் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சாமி 7:30 சாயந்தரம் பூஜை ஆரம்பிப்போம், 11 முடிச்சுருவோம் சாமி, நீங்கள் வந்து பூஜையை நடத்தணும் சாமி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி சாமி, ஐயப்பனாரோட கண்டிப்பாக நான் வர்றேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாச்சு. அதே மாதிரி அந்த பூஜை அன்னைக்கு சாயந்தரம் நான் 4 அந்த வீட்டுக்கு போயிட்டேன். ஏதோ நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்யலாமே அப்படிங்கிறக்கா அங்கே போயிருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா அந்த சாமிகள் ரெண்டு பேரும் பூஜைக்கு ஏற்பாடுகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாமி சொல்லலாம், வாங்க சாமி, வாங்க சாமி அப்படின்னாங்க. சரி சாமி சொல்லலாம்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்தாச்சு. உட்காந்த உடனே அந்த சாமிகளை கூப்பிட்டு, சாமி உங்கள் பூஜையை ஐயப்பன் ஏற்றுக்கிட்டார் சாமி. என்ன சாமி இங்கே, இன்னும் நான் இன்னும் குளிக்கக்கூட இல்லை சாமி, இன்னும் ஒன்றும் பூஜைகள்லாம் ஏற்பாடுகள்லாம் பண்ணலை, படி கூட எடுத்து வைக்கல சாமி, இப்படி சொல்கிறீங்களே சாமி அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, ஐயப்பன் உங்கள் பூஜையை ஏற்றுக்கிட்டார் சாமி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டார் ஐயப்பன். அப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை நடந்தது, பூஜை எல்லாம் முடிஞ்சு நல்லபடியாக பூஜை முடிஞ்சுது. கம்ப்ளீட்டாக அந்த பூஜையெல்லாம் ஐயப்பன் இருந்து ஆலிங்கனம் பண்ணி எல்லாம் படிக்கிட்டு இருந்தார். அப்புறம் சரி சாமி எல்லாம் பூஜை முடிச்சு நாங்கள் போயிட்டு வரோம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி மன்னார்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். அப்போ நான் லக்ஷ்மாங்குடியில் இருக்கேன், 11:15 இருக்கும், பஸ் ஸ்டாண்டு நின்றுட்டு இருக்கேன். அந்த சாமி ஓடி வராங்க. ஓடி வந்து சாமி சொன்னால், அம்மா சாமி சொன்னாங்க, படியை நகர்த்துறப்போ மேலேருந்து ஐயப்பன் படத்துலேருந்து பூ விழுந்து, ரோஜா பூ விழுந்து 18 படி வழியாக ஒவ்வொரு படியாக விழுந்து அந்த தட்டில், திவாராதனை தட்டில் வந்து விழுந்தது. ஐயப்பன் வந்துட்டு போகிறாரு கூப்பிடுங்க, ஐயப்பன் வந்துட்டு போகிறாரு கூப்பிடுங்க, ஐயப்பன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அம்மா சாமி சொன்னதுனால போடி வந்து உங்கள்கிட்ட சொல்கிறோம் சாமி. சாமி சொல்லணும், நீங்கள் 4:00 ஐயப்பன் வந்து சொன்னீங்க, நாங்கள் நம்பலை. இப்போ கண் கூட நாங்கள் பார்த்துட்டோம், ஏற்கனவே நீங்கள் ஐயப்பன் உங்கள் கூட வந்து ஆளுங்கனம் பண்ணதையும் நாங்கள் பார்த்தோம் சாமி, சாமி சொன்னோம் ஐயப்பா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இது 1989 மன்னார்குடியில் நடந்தது. இப்போ 2022 ஜனவரி 1 இப்போ பார்த்திங்கன்னா என்னுடைய பையன் வீட்டில் சென்னையில் வச்சு ஐயப்ப பூஜை நடத்துகிறோம். அந்த பூஜையை பார்த்திங்கன்னா அதுக்கு முந்தின நாள் தான் நாங்கள் நைட்டு நாங்கள் நாங்களும் என்னுடைய மாளிகைப்புறமும் திருநெல்வேலியிலேருந்து சென்னை போகிறோம். கடுமையான மழை, ஸ்டேஷன்லேருந்து இறங்கி பிளாட்ஃபார்முக்கு கூட ஏற முடியல, அவ்வளோ மழை. ஃபுல்லாக தொப்ப தொப்பையாக நனைஞ்சிக்கிட்டு தான் நாங்கள் வந்து இந்த படியே ஏறணும். ஏறி வீட்டுக்கு போகிறோம், கடுமையான மழை, நிப்பாட்டக்கூட முடியல. எப்படி தான் பூஜை நடத்த போகிறோமோ அப்படின்னு அவங்க யோசிச்சுருந்தாங்க. அப்போ ஐயப்பன் வந்து கண்டிப்பாக நல்லா நல்லபடியாக நடக்கும், கவலைப்படாதீங்க, ஐயப்பனை நம்புற வரைக்கும் அவர் கண்டிப்பாக கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா அன்னைக்கு 10 பூஜை ஆரம்பித்து ஒரு 1:30 முடிக்கலாம் அப்படின்னு அவங்க திட்டம் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி 10 ஆரம்பிக்கலான்றப்போ 7:30 ஐயப்பன் வந்து உட்காந்துட்டார். என்னோடய மேலே வந்து ஐயப்பன் வந்து 7:30 உட்காந்துட்டார். உட்காந்துட்டு அவங்கள கூப்பிட்டு சொல்லிட்டார், இந்த மாதிரி பூஜை ஐயப்பன் ஏற்றுக்கிட்டாரு, ரொம்ப பிரமாதமாக இருக்குது, நல்லபடியாக அமையுது பூஜை, நல்ல சிரிச்ச முகத்தோடு ஐயப்பன் வந்து உட்காந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவங்களுக்கு வந்து ஐயப்பனை பற்றி நம்மளை பற்றி தெரியுங்கிறதுனால ரொம்ப சந்தோஷம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்துட்டாங்க. அதே மாதிரி அந்த 7:30 10:30 10:20 என்னவோ பூஜை ஆரம்பித்தாங்க, 1:30 வரைக்கும் நடந்தது. அந்த
பூரா நேரமும் அந்த 4 மணி நேரமும் கிட்டத்தட்ட ஐயப்பன் வந்து ஃபுல்லாக இருந்து ஆலிங்கனம் பண்ணி பல்வேறு விதமான நிகழ்வுகளை நடத்தி அந்த பூஜையை ரொம்ப பிரமாதமாக நடத்தி கொடுத்தாரு ஐயப்பன். அது மட்டும் இல்லை, அந்த பூஜையில் சிறப்பு என்னென்னா, அந்த பூஜை முடிஞ்ச உடனே எல்லா ஐயப்பங்களும் வந்து விபூதி பூச வந்தப்போ ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு அவங்களோட மனக்குறைகளை இவரே ஐயப்பனே வந்து சொல்லி அதுக்கு பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் அவரே சொல்லி அவங்க எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம் வழங்கினார். கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். வந்திருந்த அவ்வளோ பேருக்கும் ஐயப்பன் வந்து ஆசீர்வாதம் பண்ணி பண்ணினார். அப்போது என்னுடைய பையனுக்கும் என்னுடைய அந்த பையனுடைய மாளிகை மருமகளுக்கும் அவ்வளோ ஒரு ஆனந்த கண்ணீர். ஐயப்பன் வந்து சொன்ன மாதிரி 7 மணிக்கு 7:30 வந்து சொல்லிட்டாரு, பூஜையை ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுத்தார் அப்படின்னு. அது மாதிரி அன்னதானமும் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு வந்திருந்த ஐயப்பங்களும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாங்கள் சபரிமலையில் பூஜை பார்த்த மாதிரி இருந்தது சாமி அப்படின்ட்டு ஒரு சாமி வந்து என் மணிகண்ட சாமிகிட்ட ஐயப்ப சாமிகிட்ட சொல்லியிருக்காரு பையன்கிட்ட. அந்த அளவுக்கு அந்த பூஜையில் அவர் ஃபுல்லாக இருந்து நடத்தி கொடுத்துருக்காரு. இது இப்போ நடந்த நிகழ்வு 2022. அது மட்டும் இல்லை, என்னோடய பையனுக்கு மனசுக்குள்ளே எப்போயுமே ஒரு சந்தேகம் உண்டு, நம்ம எல்லாருக்குமே இருக்கோம், நம்ம கூட ஐயப்பன் இருக்காரா, நம்ம கூட ஐயப்பன் இருக்காரா, எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமான ஒரு சந்தேகம் இருக்கும். நானே பல நேரம் கேட்டிருக்கேன், உண்மையிலேயே ஐயப்பன் என்கிட்ட இருக்காரா, உண்மையிலே ஐயப்பன் நம்மளை ஆலிங்கனம் பண்ணுறாரா அப்படின்லாம். நம்ம சாதாரண மனுஷங்க தானே, அடிக்கடி இந்த சந்தேகம் வரும். ஆனால் வந்து நம்ம வீட்டில் நிறைய நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கனால நமக்கு ஓரளவுக்கு தெரியும் அவருடைய நடமாட்டம் எப்படி இருக்குது, என்ன ஏது அப்படின்ட்டு. என்னோடய பையனுக்கு இந்த பூஜையில் அவர் கண்கூடாக அந்த 4 மணி நேரமும் இருந்து வந்திருந்த ஐயப்பங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி அவங்க எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டி பண்ண உடனே அவனுக்கு அப்படி ஒரு ஆனந்தம் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு வார்த்தைகளில் வந்து சந்தோஷம், கண்ணீர் பொங்க அவன் ஐயப்பனுக்கு அந்த இடத்துல நன்றி சொன்னால் அவனும் அவன் மாளிகைப்புறமும். இதில் குறிப்பாக எப்படி எங்கள் வீட்டில் என்னுடைய சுவாமி வந்து ஐயப்பன் வந்து நம்மளை ஆலிங்கனம் பண்ணி இந்த அளவுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாரோ அதுக்கு மூல காரணம் என்னோடய மாளிகைப்புறம்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அவங்க வீட்லேயும் அவனுடைய மாளிகைப்புறமும் அந்த 2 குழந்தைகளையும் வச்சுட்டு இந்த அளவுக்கு ஒரு ஆத்மார்த்தமாக அந்த ஐயப்ப சேவை பண்ணி பூஜை பண்ணதுனால நடந்த நிகழ்வு தான் இந்த ஐயப்பனுடைய அனுகிரகம். அது மட்டும் இல்லை, பொதுவாக ஐயப்ப சுவாமி வந்தாருன்னா அந்த பூஜை முடிஞ்சவன அவர் கிளம்பிடுவார், இருக்க மாட்டார் அதுக்கு மேலே. சூழ்நிலைகளை பொறுத்து, ஒவ்வொரு பூஜையுடைய தன்மைகளை பொறுத்து, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சுத்தமான சூழ்நிலைகளை பார்த்து தான் ஐயப்பன் அந்த இடத்துல இருப்பார். ஆனால் இந்த இடத்துல மட்டும் அந்த பூஜையில் மட்டும் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த நாள் காலையிலையும் கிட்டத்தட்ட ஒரு 2 சுவாமிகள் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு வந்திருக்கிறாங்க. அதில் ஒரு சாமி தன்னுடைய குறை ஒன்று சொல்லி அதுக்கு நீங்கள் வழிகாட்டணும் சுவாமி அப்படின்னு ஐயப்பனை கேட்டிருக்காரு. அடுத்த நாள் காலையிலையும் அவர் அதே மாதிரி வந்திருந்து ஃபுல்லாக இருந்து அவங்களுக்கும் எல்லா விதமான வழிகாட்டலும் காமிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லை, அன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் அவர் கம்ப்ளீட்டாக கூட இருந்திருக்கார். ஏன்னா அந்த 18-ஆம் படியோட மகிமை, அந்த படி அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் அவர் கூட இருப்போம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 1.5 நாள் கம்ப்ளீட்டாக ஐயப்பன் வந்து மேலே இறங்கி ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறார். இதை எதுக்காக இதை சொல்கிறேன்னா, அவருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, உன்னை வணங்குவதற்கும் முந்தனொருள் வேண்டுமென்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஐயப்பன் வந்து அந்த பூஜையை ஆரம்பிக்கிறப்பே அந்த சூழ்நிலைகளை உணர்ந்து குறிப்பு சொல்லிடுவார் ஒவ்வொரு பூஜைக்கும். இது வந்து 2வது நிகழ்வு. 1989 அவர் அந்த மாதிரி சொன்னார், பூ போட்டு ஆசீர்வாதம் பண்ணார். இதுலேயும் 2022 ஜனவரி 1ஆம் தேதியும் அதே மாதிரி அவர் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் ஐயப்பனுடைய நிகழ்ந்த நிகழ்வுகள். அது மட்டும் இல்லை, 1 வருஷம் என்னுடைய பையனுடைய சுவாமி வந்து பையனுடைய ஃப்ரெண்டு அருள்ங்கிறவர் வந்து எங்கள் கூட மலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வந்தார். அந்த சாமிக்கு அந்த வருஷம் தான் காலில் ஒரு ஆப்ரேஷன் ஆகிருக்கு. இருந்தாலும் அவர் வந்து பெருவழியில் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பெருவழியில் இருமேலி வழியாக நடந்துக்கு ஒரு மணி நேரம் நடந்துப்பார் நினைக்கிறேன். நடந்த உடனே கொஞ்சம் தூரம் 1 மணி நேரம் நடந்த உடனே அவருக்கு கால் வலி தாங்க முடியல,
அழ ஆரம்பிச்சார். சுவாமி கால் வலி தாங்க முடியல, ஒரு அடி கூட எடுத்துக்க முடியாது, நான் அப்படி சின்ன பாதையிலே போயிடுறேன் சாமி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. உடனே ஐயப்பன் இருந்துட்டு அதெல்லாம் வேண்டாம், எல்லாம் சரியாக போய் நடங்க சாமி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்தார், திருப்பி கொஞ்சம் தூரம் கழிச்சு வலி இனிமேல் தாங்க முடியல சாமி, அவ்வளோ வலி வலிக்குது சாமி, நான் அப்படியே ஜீப்பில் எரிச்சின்ன பாதையில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஐயப்பன் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லி அவரை உட்கார வச்சு, இப்போ நான் இடதுபுறம் ஒரு விக்கிரகம் வச்சுருக்கேன்ல, இந்த விக்கிரகம் நான் வருஷம் வருஷம் எப்போவுமே என் கையில் கொண்டு போவேன், வலது பக்கம் இருக்கக்கூடிய விக்கிரகம் வந்து என்னுடைய பையனுடைய விக்கிரகம், இது ரெண்டும் எங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்கோம், இந்த இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பனை எப்போவுமே நான் மலைக்கு எடுத்துகிட்டு போவேன், எரிமலையிலேருந்து ஆரம்பித்து சன்னிதானம் போய் இறங்குற வரைக்கும் நடக்கக்கூடிய அத்தனை இகழ்வுகளும் அவர் வந்து சகட்டு மணிக்கு ஐயப்பன் அந்த விக்கிரகத்திலேருந்து நடத்திக்கிட்டு இருப்பார், பல விதமான குறிகள் சொல்லுவார். அப்போ என்ன பண்ணிட்டாரு, உடனே இவர்கிட்ட கூப்பிட்டு அந்த சாமியை கூப்பிட்டு சரி நீ உட்காருங்க சாமி அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு இந்த விக்கிரகத்தை அவர் கையில் கொடுத்து அவருக்கு விபூதி பூசி காலில் விபூதி பூசி அவர் கையில் ஒரு கம்பையும் கொடுத்து நீங்கள் நடங்க சாமி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த சாமி ஜாம் ஜாம்னு நடந்து அழுத கரிமலையெல்லாம் ஏறி சன்னியானம் போய் நல்லபடியாக தரிசனம் பண்ணி பிரமாதமாக கீழே இறங்கினார். அவருக்கு அவர் கண்ணையே நம்ப முடியல, எப்படி நடந்தோம், ஐயப்பன் எப்படி நம்மளை கூட்டிகிட்டு போனார் அப்படிங்கிறது. இப்படி பல விதமான லீலைகளை அவர் செஞ்சுக்கிட்டுருக்காரு. இன்றைக்கி அந்த ஐயப்பன் அமெரிக்காவில் இருக்கார். அது மாதிரி ஐயப்பன் நினச்சாருன்னா, இருமுடியை தாங்க வச்சிட்டார்னா, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்மளை உருட்டி புரட்டியாவது கொண்டு அவர் சன்னிதானத்தை சேர்த்துருவார். அதே மாதிரி எரிமேலி காணகத்துக்குள்ளே ஐயப்பனுடைய பூங்காவனத்துக்குள்ளே நுழைஞ்சதுக்கு அப்புறம் எந்த நிகழ்வுகளும் நம்ம செய்யக்கூடியதில்லை, நம்ம கையிலையும் இல்லை. ஏன்னு பார்த்திங்கன்னா, பெருவழியில் பார்த்திங்கன்னா ஐயப்பங்கள்லாம் நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ சில சாமிகள் ஒரே ஓட்டமாக ஓடுவாங்க, சாமி பாதம் சாமி பாதம் சாமி பாதம் அப்படின்னு சொல்லி ஓட்டமாக ஓடுவாங்க. அந்த சாமிகள் ஒரு இடத்துல போய் அப்படியே நின்றுவாங்க. ரொம்ப நடக்க முடியாமல் மெதுவாக தத்தி 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 நடந்து வர்ற சாமிகள் பார்த்திங்கன்னா திடீர்னு விறுவிறு விறுவிறு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. எந்த நேரத்தில் அவர் வந்து நம்ம கூட இறங்கி நம்மளை நடத்துவார் அப்படிங்கிறது வந்து அவனை தவிர யாராலையும் அறிய முடியாது. அதனால தான் அந்த காலத்துலலாம் எப்போ மலைக்கு போயிட்டு எப்போ திரும்பி வருவீங்கன்னு கேட்டால் யாரும் பதில் சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எந்த நேரத்தில் எப்படி அவர் நடத்துவாருங்கிறது அவரை தவிர யாருக்குமே தெரியாது. அதனால தான் சொல்லுவாங்க, போகிறப்பும் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது மலைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பலவிதமான சூழ்நிலைகளை ஐயப்பன் பல்வேறு நிகழ்வுகள் நடத்திட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, ஐயப்பனுடைய அனுகிரகத்தை சொல்லக்கூடியக்கு ஏகப்பட்ட நிகழ்வுகள் இருக்குது. இது வந்து ஏழாவது நிகழ்வாக நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். இதுவரைக்கும் நடந்த ஆறு நிகழ்வுகளையும் நீங்கள் வந்து மேலே பிளேலிஸ்ட்டில் பாலகீதம் தமிழில் பிளேலிஸ்ட் ஐக்கான் ஒன்று கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு எல்லா விதமான ஆறு நிகழ்வுகளும் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, முத முத 1987 நான் கன்னியா மாலை போடுறதுக்கு முந்தின வருஷம் எங்கள் அண்ணா பையனுக்கு முடி கட்டினாங்க நெய்வேலியில். அதை போய் யார் இவ்வளோ நேரம் பார்க்குறது, இதுன்னு பாட்டெலாம் பாடிட்டுருக்காங்க, யார் இதெல்லாம் பாட்டு பாடுறது, யார் இப்படி கத்துறது அப்படின்னு சொன்ன என்ன, அவர் அடுத்த வருஷமே மடக்கி அவர் வந்து ஆலிங்கனம் பண்ணி என்னை பாட வச்சார். இன்றைக்கி எல்லா பூஜைகள்லேயும் நான் போய் ஐயப்பன் பாடல்கள் பாடுறேன். அது மட்டும் இல்லை, ஐயப்பன் என்ன ஐயப்பன் பாடல்களையும் எழுத வச்சு கிட்டத்தட்ட 31 பாடல்கள் எழுதி ஐயப்பனை பற்றி நானே அந்த பாடல்களையும் பாட வச்சு என்னையே பாட வச்சு என்னுடைய பாலகீதம் தமிழில் பாலனின் ஐயப்பன் பாடல்கள் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டில் அந்த 31 பாடல்களும் வச்சுருக்கிறேன், எழுதியிருக்குது. அதை நீங்கள் பிளேலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாடல்கள் அனைத்தும் கிடைக்கும். அதை பற்றி நீங்கள் கேட்டு அந்த பாடல்களை கேட்டு ஐயப்பனுடைய அருள் கிடைக்குமாறு உங்களை ஐயப்பன் அருள் பெருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்வுகள் எல்லாம் வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக ஐயப்பனோட திருவிளையாடலில் எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, எல்லாரும் வந்து ஐயப்பனுடைய உண்மையான சக்தியை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என் வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகளை உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இது எல்லாமே ஐயப்பனுடைய முழு ஆசீர்வாதத்தில் நடக்கிறது. அதுக்கு நான் தகுதியானவனான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் 100% நான் தகுதி இல்லாதவன் தான். நான் மிக மிக சாதாரணமான ஒரு ஆசாமி, பக்தியிலையும் சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் நான் ஒன்றுமே கிடையாது. ஆனால்
என்னையும் அவர் ஆட்கொண்டு இந்த அளவுக்கு எங்களை வச்சிருக்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் வருஷம் எச்சியில் போடக்கூடிய அந்த கூரைக்கு கீழே படுத்து எங்களை வந்து மலைக்கு கூப்பிட்டு போனவர், அப்படியே டெல்லியிலேருந்து நல்ல சௌகரியமான சாமியாக கூப்பிட்டு போனார். இன்றைக்கி இந்த 64 வயசுலேயும் எல்லா விதமான செல்வங்களும் கொடுத்து மன நிம்மதியோடு அமைதியோடு ஆனந்தமாக வாழ வச்சுருக்காருன்னா அந்த ஐயப்பனுடைய கிருபையை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லை, எங்கள் குடும்பமே ஐயப்பன் அடிமை. அது அப்படி வாய்க்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு நிகழ்வு. நம்ம கும்பிடக்கூடிய எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தோட சக்தி உங்களுக்கு கிடைக்கணுன்னா கண்டிப்பாக உங்களுடைய வீட்லேயும் அதுக்கு ஒத்துழைப்பு இருக்கணும். உங்கள் மாளிகைபுரங்களும் அந்த ஈடுபாட்டில் பங்கேற்றாதான் அந்த பக்தி அவருடைய முழுமையான சக்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஐயப்பனுடைய நிகழ்வுகளை உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு காரணம், முக்கியமான காரணம் வந்து ஐயப்பன் கண்கண்ட தெய்வம், எளிமையான தெய்வம், கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய ஒரு குழந்தை தெய்வம். இன்றைக்கும் ஐயப்பன் வந்து தினசரி எங்கள் வீட்டில் நடமாடி, சின்ன குழந்தையாக நடமாடி, புலி மேலே நடமாடி அவர் விளையாடிட்டுருக்கிறாரு. அந்த அளவுக்கு ஐயப்பனுடைய ஆலிங்கனம் எங்கள் வீட்டில் இருந்து நடந்துகிட்ருக்கு. அதுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய சுவாமி ஐயப்பனுக்கும் என்னுடைய மாளிகைபுரத்துக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ஐயப்பனுடைய எந்த வேண்டுகோள் இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமிகள்கிட்ட வீட்டில் போயோ இல்லை ஐயப்பன் கோயிலில் போயோ நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு தீராத மனக்குறை எது இருந்தாலும் கண்டிப்பாக அதை மலைக்கு போகக்கூடிய ஒரு ஐயப்பம்மார்கிட்ட சொல்லி வேண்டிக்கிட்டு ஒரு நெய்த்தேங்காய் எடுத்து வச்சு அவங்கள மாதிரி நீங்களும் மண்டல காலம் விரதம் இருந்து அந்த நெய்த்தேங்காயை அந்த ஐயப்பங்கள்கிட்ட ஒரு காணிக்கையோடு கொடுத்து அனுப்புங்க. அந்த நெய்க்காய் சன்னிதானத்தில் விடப்பட்டு நெய்யபிஷேகம் ஐயப்பனுக்கு நடந்த உடனேயே 100% உங்களுடைய பிரச்சனைகளும் தீர்ந்து உங்களுக்கு நல்ல வழியை ஐயப்பன் காமிப்பார். இது சத்தியம். பல நிகழ்வுகள் நடந்திருக்கு, பல பேருக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்துருக்கிறாரு. என்கிட்ட இருக்கிற இந்த ஐயப்பன் ஒரு பீடத்து மேலே உட்காந்துருக்கிறாரு. அந்த பீடம் வந்து டெல்லியில் வந்து ஒரு ஐயப்பன் வந்து அவங்க வீட்டில் குழந்தை பிறந்த ஒரு நல்ல நிகழ்வுக்காக இந்த ஐயப்பனை கீழே வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி இந்த பீடத்தை ஐயப்பன் பீடத்தை கொடுத்துருக்கிறாரு. அதனால் அவருக்கு வேணுங்கிறத அவர் கேட்டு வாங்கிக்குவார். அப்படிப்பட்ட ஐயப்பன் பெருமைகளை சொல்லக்கூடிய பாக்கியத்தை எனக்கு அளித்த அந்த ஐயப்பனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் பல நிகழ்வுகளை உங்களுடன் பகிர்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அடுத்த நிகழ்வு டெல்லியில் நடந்த நிகழ்வுகளை பற்றி உங்களுக்கு கூறுகின்றேன். சுவாமி சரணம். மீண்டும் ஒரு நல்ல ஐயப்பன் திருவிளையாடலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகீதம் கவித்தன்றல் பாலகிருஷ்ணன் வண்ணமுத்து. சுவாமி சரணம், ஐயப்ப சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா. ஓம் அரிகர சுவனான சித்தனை இணைப்ப சுவாமியே சரமையப்பா. ஓம் அறிந்து மரியாமலும் தெரிந்து தெரியாமல் நாங்கள் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும். ஓம் ஸ்ரீ சத்தியமாய பொண்ணு பதினெட்டு படி மேல்வாழும் வில்லாளி வீரன் வீரமணிகண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அணிந்தடைக்க ஆளுகின்ற ஓம் ஸ்ரீ அரிகர சுதனானந்த சித்தனை இணையப்ப சுவாமியே சரமையப்பா. சுவாமி சரணம், ஐயப்ப சரணம், சுவாமியே சரணமையப்பா. ஐயப்பன் அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்க ஐயப்பன் பாதார விந்தங்களை பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்வுகள் சந்திப்போம். சுவாமி சரணம், சுவாமியே சரணமையப்பா. எங்கள் நாதரே சரணமையப்பா, என்னுள் இருப்பவரே சரணமையப்பா, எங்களை காப்பவரே சரணமையப்பா, எல்லாம் அறிந்தவரே சரணமையப்பா, எது மரியாதன் போல் நடிப்பவரே சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஐயப்பனால் மலைக்கு செல்லக்கூடிய எல்லா ஐயப்பங்களுக்கும் நல்ல தரிசனம் கிடச்சி உடல் ஆரோக்கியத்துடன் திரும்பி வந்து சேருமாறு ஐயப்பனை பிரார்த்தனை செய்கிறேன். உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையிலும் கண்டிப்பாக நிச்சயமாக நிறைவேறும். சுவாமியே சரணமையப்பா. இதை பற்றிய கருத்துக்களை மறக்காமல் எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களையும் நீங்கள் எழுதி அனுப்புமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கிறேன். சுவாமி சரணம், சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம், இந்த வீடியோவோட கடைசியில் நம்முடைய இந்த கருத்துக்களை ஐயப்பன் ஏற்றுக்கிட்ட மாதிரி பூ போட்டு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாரு. அதை மறக்காமல் பாருங்கள் ஐயப்பன் மார்கள். சுவாமி சரணம்.